எல்லாமே தரம் பிரிக்காததான் பியூர் ப்ராடக்ட் தகப்பு கலர்ல இருக்கறதெல்லாம் மரத்திலே பழுத்த பழம் நல்ல காரமா இருக்கு காரம் அதை விட அதிகமாவே இருக்கு இதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜீரகம் 800 ரூபாய் இப்போ பாக்கெட் ஐட்டம் பிரியாணி செட் அப்படியே 270 ரூபாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் எக்ஸ்ப்ளோர் தி காசி இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் கொல்லிமலைனாவே ரொம்ப ஃபேமஸ் பாத்தீங்க கொல்லிமலை செட் கொல்லிமலை செட்னு சொல்ற வேற ஒண்ணும் இல்லங்க இந்த மசாலா இருக்கு பாத்தீங்களா மிளகு ஜீரகம் சோம்பு இது மாதிரி பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொல்லிமலை ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டுக்கு வாங்கலாம் சோ அதெல்லாம் என்னென்ன பிரைஸ்ல விக்கிறாங்க கடையில என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொல்லிமலையில வந்து ஃபர்ஸ்ட் மிளகு தான் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சிறுதானியம் அதெல்லாம் நல்லா விளையும் இதுதான் கொல்லிமலை செட்டு அஞ்சு பொருள் சேர்ந்ததுதான் ஒரு செட்டு அது என்னென்ன பொருள் இருக்கு அதுல ஜீரகம் கடுகு வெந்தயம் மிளகு சோம்பு அஞ்சு இது இருக்கும் எல்லாம் ஒரு ஒரு கிலோ ஒரு செட்டும்பாங்க இது கா செட் இப்ப கா செட்டு என்ன பிரைஸ் வருது ஒரு செட்டு என்ன பிரைஸ் வருது கா செட்டு வந்து இப்ப ரேட்டுக்கு வந்து கால் கால் கிலோ 525 ரூபாய் வருது மிளகு மட்டும் அப்ப 600 ரூபாய் கூட கிடைக்கும் 550 ரூபாய் கிடைக்கும் ஒரு கிலோவே வந்து 550 600 தான் மிளகு இப்ப வந்து 700 ரூபாய் 750 ரூபாய் இப்ப முதல்ல சொன்னீங்களா அந்த அரை செட்டுன்னு சொன்னீங்க இது வந்து அரை செட்டு 900 ரூபாய் 900 ரூபாய் எல்லாம் அரை கிலோ இருக்கும் மிளகு கால் கிலோ இருக்கும் இதே மிளகும் எல்லாம் ஒவ்வொரு கிலோ போட்டா 2100 ரூபாய் இதே சீசனுக்கு வந்தோம்னா எவ்வளவு கம்மியாகும் சீசனுக்கு வந்தீங்கன்னா ஒரு 1800 ரூபாய்க்கு வரும் ஜீரக ரேட்டு எல்லாம் ரேட்டு குறையறத பொறுத்து அந்தந்த சீசனுக்கு ஏத்தாப்லதான் இப்ப நம்மளோட சீரகம் சோம்பு இந்த இதெல்லாம் எடுத்து காமிங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் இதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜீரகம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜீரகம் ஆமா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 800 ரூபாய் இப்போ இதே செகண்ட் குவாலிட்டி 650 ரூபாய் மிளகு எல்லாமே தரம் பிரிக்காதது தான் பியூர் ப்ராடக்ட் கலப்படம் எதுவுமே கிடையாது சிகப்பு கலர்ல இருக்கறதெல்லாம் மரத்திலே பழுத்த பழம் கருப்பா இருக்கிறது வந்து காயில பொரிச்சு தண்ணியில போட்டு காய வைப்பாங்க சுடு தண்ணி போட்டு இது அப்படியே மரத்திலே பழுத்து பறிச்சு நல்ல காரமா இருக்கு காரம் அதை விட இது அதிகமாவே இருக்கு சோம்பு வந்து கொல்லிமலையில கிடையாது மிளகு இருக்கு சிறுதானியம் இருக்கு இந்த பட்டை கராம்பு பைசஸ் எல்லாம் இருக்கு இது பாக்கெட் ஐட்டம் பிரியாணி செட் அப்படியே 270 ரூபாய் இந்த ஏலக்காவில இருந்து எல்லாம் ஒரு 50 கிராம் 30 கிராம் 25 கிராம் அந்த மாதிரி கிராம் கணக்கு இதே வெளியில வாங்கினா என்ன ரேட் வரும் வெளியில வாங்கினா தனித்தனியா லூஸ்ல வாங்கினாலும் வாங்கிக்கலாம் வெளியில வாங்குறப்ப ரேட் அதிகமா தான் அதிகமா இருக்கு இங்க வந்து பியூரா இருக்கும் ஏலக்காலாம் கிராம்பெல்லாம் ஆயில் எடுக்காத கிராம்பு தான் இங்க வாங்குறது பெஸ்ட் வெளில வாங்குறத விட மிளகு சரி ஏலக்காய் ஆயில் எடுக்காததே கிடைக்கும் அது எப்படி ஆயில் எடுத்தா எப்படி இருக்கும் அது அது ஆயில் எடுத்துருவாங்க கருப்பா இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் ஆனா காரம் எல்லாம் கம்மியா தான் இருக்கும் எங்க இதுல கொஞ்சம் சொல்லி காமிக்க முடியுமா எப்படின்னு சொல்லி அதை பாத்துக்குவோம் இதே கீழ பச்சை மிளகாய் பொரிச்சிட்டு போய் வாங்கிட்டு போய் ஆயில் எடுத்துருவாங்க அந்த மிளகு ஆயில்லாம் இருக்கு நம்மள்ட அதெல்லாம் இங்க கொல்லிமலையில இருக்காது அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அது வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க இந்த பக்கத்துல இந்த முடி வளர்றதுக்குலாம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் என்ன இது தீட்டு எல்லாம் குளிர்ச்சியா இருக்குது வெட்டி வேறு ஆவாரம்பு கரிஞ்சீரகம் வெந்தயம் எல்லாம் கலந்தது தேங்காய் ஊத்தி அப்படியே ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சா போதும் 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் 6 மாசம் இந்த சில பேருக்கு டேண்ட்ரஃப் மாதிரி பிரச்சனை இருக்கு அதெல்லாம் போயிடும் இது மகிழம் பூவு அதெல்லாமே போயிடும் இதெல்லாம் என்ன பிரைஸ்க்கு நம்மள்ட்ட இது 50 ரூபாய் தான் இது 20 ரூபாய் 20 இது 40 ரூபாய் ரேட்லாம் கம்மியா தான் இருக்கு வெள்ள வாங்குறத விட கம்மியா இருக்கு இந்த முடவாட்டு கிழங்காக்காது அது எதுக்காக பயன்படுத்துறதுக்கா மூட்டு வலிக்கு சூப் வச்சு குடிக்கலாம் சட்னி அரைச்சு சாப்பிடலாம் மூட்டு வலிக்கு நல்லது சில பேருக்கு வந்து பாதம்லாம் இருந்தா சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்லது உடம்புக்கு நல்லது வாரம் ஒரு ரெண்டு டைம் சாப்பிடலாம் சரிங்க அந்த வீடியோ பாக்குறவங்க வேற வேற ஊர்கள்ல இருக்காங்க அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணா நீங்க எப்படி அனுப்பிச்சு விடுவீங்க பசு மாதிரி கொரியர் பண்ணலாமா டைரக்டா வந்து வாங்கிக்கலாம் டைரக்டா வந்து வாங்கிக்கலாம் தட்டப்பயிறு இது கொள்ளு இது கருப்பு பீன்ஸ் இது கேள்விப்பட்டதுல கருப்பு இதெல்லாம் என்ன ரேட் வருது இது 120 ரூபாய் 120 மொச்சை 180 ரூபாய் இது சுண்டலு சோயா இதெல்லாம் வெளியில வாங்குறது இந்த தட்டப்பயிறு பச்சை பயிறு இந்த பீன்ஸ் இதெல்லாம் இங்க வாங்க இங்கே உள்ளது வெளில விட இங்க ரேட் எவ்வளவு கம்மியா இருக்கும் கீழே விட 20-30 கம்மியா தான் இருக்கும் கம்மியா இருக்கு இது கடுக்காய் சூட்டுக்கு நல்லது இதெல்லாம் இங்கே விளையிறதா 100 ரூபாய் கிலோ இது மஞ்சள் இங்க வருதுதான் ஆனா கீழே கொண்டு போய் தான் இது பண்ணணும் இது சகப்பரிசி சாம சாம இது தினை தினை இது கருப்பு கவுனி கவுனி அரிசி அது சிவப்பு கவுனி இது நாட்டு மல்லி இது என்ன பிரைஸ் போகுது இது 150 ரூபாய் கிலோ 150 இது என்ன மல்லி அது ஹைபிரிட் 120 ரூபாய் 120 இந்த மல்லி நல்ல காரமா இருக்கு காரமா இருக்கு வாசம் நல்லா இருக்கும் புளி மலைப்புளி தான் 120 ரூபாய் 120 கீழ உள்ள புளியோட நல்லா இருக்குமா இப்படி நல்லா இருக்கு புளிப்பு அதிகமா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு இந்த அந்த பக்கம் இது என்ன சாம்பிராணிங்களா ஆமா இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது 400 ரூபாய் அது 600 ரூபாய் இது அது பால் சாம்பிராணி குழந்தைகளுக்கு எல்லாம் போடலாம் அப்படிங்களா இது என்ன விலை வருது இது அது 600 600 இது 400 இதெல்லாம் இயல்பாவே அந்த வாசம் இருக்கு நெருப்புல போடணும் தூள் பண்ணி நெருப்புல போட்டா நல்லா வாசம் போக நல்லா வரும் இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க இதெல்லாம் காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து தருவாங்க அப்புறம் இது கப்பு சாம்பிராணி இது 3 பாக்கெட் 100 ரூபாய் இது மூட்டு வலிக்கு தேய்க்கிற தைலம் ஓ இதெல்லாம் இங்க தயார் பண்றது இங்க தயார் பண்றது இதெல்லாம் மூட்டு வலிக்கு தேய்க்கிற தைலம் இது சளி இருமலுக்கு ஆவி பிடிக்கிற தைலம் ஆவி பிடிக்கிற நம்ம ஆரஸ்பதி தைலம் ஆரஸ்பதி தைலம் மாதிரி சளி இருமலுக்கு ஆவி பிடிக்கிற தைலம் இதெல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்க இது 80 ரூபாய் 80 ரூபாய் ஆமா அதுலயே சின்னது 50 ரூபாய் 50 ரூபாய் இந்த இதுலயே 50 80
இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க? இதெல்லாம் இங்க தான் கொல்லிமலையில தயார் பண்றாங்க, நாங்க அவங்க கிட்ட வாங்கி வச்சோம். வாங்குறீங்க. நம்ம கொல்லிமலைக்கு வந்துட்டு கொல்லிமலை செட் வாங்கியாச்சு. இந்த கொல்லிமலை வந்ததுக்கு மெயினான ரீசனே இந்த கொல்லிமலை செட் எடுக்கிறது தான். நீங்க இதெல்லாம் வந்து கீழே வாங்கினா பிரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க கொல்லிமலை வந்தீங்க மறக்காம இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு அழகான வீடியோ கிடைக்கும். பாய் பாய். அக்கா ஒரு பாய் சொல்லிருங்க. பாய்.